ஆ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிரான்ஸ்மிஷன் லைனில் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுற வெக்டார் குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா 1 வெக்டார் குரூப், 2 டெல்டா ஸ்டார் 11 வெக்டார் குரூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க காம்பினேஷனில். இல்லைனா ஸ்டார் டெல்டா 11 டு டெல்டா ஸ்டார் 1 வெக்டார் குரூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அது யூஸ் பண்ண எஸ்எல்டியை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்எல்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா 11 o'clock ஜென்செட் சைட்டில் யூஸ் பண்ணிடுறாங்க, அதாவது ஜிடி டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டில் பார்த்தீங்கன்னா டெல்டா ஸ்டார் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 11 o'clock யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே 1 o'clock யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு எஸ்எல்டி பார்ப்போம். இந்த எஸ்எல்டியில் பாருங்கள், ஸ்டார் டெல்டா 1 யூஸ் பண்ணியிருக்காங்க ஜிடி டிரான்ஸ்ஃபார்மராக, ஜென்ரேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். அதோடய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா ஸ்டார் 11 யூஸ் பண்ணியிருக்காங்க, டெல்டா ஸ்டார் 11. ஸோ இதோடய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 யூஸ் பண்ணால் வெக்டார் குரூப் 1 யூஸ் பண்ணாங்கன்னா வெக்டார் குரூப் 11 யூஸ் பண்ணுறாங்க, அதேமாரி 11 யூஸ் பண்ணால் 1 யூஸ் பண்ணுறாங்க, வைஸ் வெர்சாவாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க? நம்ம நிறையா அதுக்கு நிறையா காரணம் இருக்கலாம். அதோட முக்கிய காரணம் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா 1 வெக்டார் குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா சைடு வந்து 30 degree லேக்கில் இருக்கும் ப்ரைமரி வேவ்ஃபார்மோட. இப்போ அந்த வேவ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இந்த ரெண்டு வேவ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த வேவ்ஃபார்ம் 30 degree ரீச் ஆகக்குள்ளே இது ஸ்டார்ட் ஆகாது, ரெண்டுமே ஒரே சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது இந்த வேவ்ஃபார்ம் 30 degree லேக்கில் ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாட்டட் லைன் தான் வந்து நம்ம ப்ரைமரி வேவ்ஃபார்ம். இந்த ரெண்டு வேவ்ஃபார்மே சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் வந்து அந்த வேவ்ஃபார்ம் த்ரூ பார்த்தீங்கன்னா 30 degree லேக்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வெக்டார் குரூப் பார்த்தீங்கன்னா dyn11. இந்த வெக்டார் குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் சைடு பார்த்தீங்கன்னா 30 degree லீடில் இருக்குது. இதோடய வேவ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜீரோவை தாண்டி 30 degree பிஹைண்ட்லேயே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. தட் மீன்ஸ் என்னென்னா லீடில் இருக்குது 30 degree. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம இந்த வேவ்ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்தா கிளியராக புரியும். நம்ம டாட்டட் வந்து ப்ரைமரி சைடு வேவ்ஃபார்ம். இந்த ரெண்டு வேவ்ஃபார்மும் ஸ்டார்டிங் வந்து சைமல்டேனியஸில் ஆகும், ஆனால் இதோடய எல்லா பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 30 degree லேக்லே ட்ராவல் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரும் நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் லைனில் கனெக்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஜிடி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ynd1. ஸோ அதனால் ஜிடி வந்து ஜீரோலேருந்து ஜென்ரேட்டர் வந்து ஜீரோ ஆங்கிள்லேருந்து வேவ்ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம ஜிடி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா வெக்டார் குரூப் 1ன்றதுனால 30 degree லேக் பண்ணி நம்மளுக்கு 30 degree ஸ்டார்ட் பண்ணுது. இந்த சப்ளை தான் நம்மளுக்கு அடுத்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக போகுது. இந்த இன்புட்டாக போகக்குள்ள என்ன ஆகுனா இது 30 degree லேக்கில் இருக்குது. இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து dyn11, இது 11 o'clock 30 degree என்ன பண்ணுன்னா லீட் பண்ணும். ஸோ 30 degree லீட் பண்ணக்குள்ளே இது 30 degree இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 30 degree லீட் பண்ணக்குள்ளே என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 0 degree ஜீரோலேருந்து வந்து இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வேவ்ஃபார்ம் வந்து நம்ம ஜென்செட்டில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே வேவ்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எண்டுக்கு வந்துடுது. இந்த ஒரு ரீசனுக்காக தான், மெயின் ரீசனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இன்னொரு காம்பினேஷன் ஆஃப் வெக்டார் குரூப்புக்கு நம்ம பார்ப்போம். தட் மீன்ஸ் என்னென்னா ஸ்டார் டெல்டா 11 டெல்டா ஸ்டார் 1 காம்பினேஷனும் சேம் தான். ஸ்டார் டெல்டா 1 பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிடியில் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகுனா ஜிடி சப்ளையிலேருந்து 30 degree லீட் ஆகிடும். லீட் ஆகி ரெண்டும் ஒரே சைமல்டேனியஸாக இதுவும் சேம் டைமில் தான் ட்ராவல் பண்ணும். ரெண்டு வேவ்ஃபார்ம் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா dyn1, இது வந்து 30 degree லேக். 30 degree நம்மளுக்கு வந்து சோர்ஸ்லேருந்து 30 degree லேக் ஆகி ட்ராவல் பண்ணும்.
இப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரும் நம்மளுக்கு வந்து ஒரே லைனில் வந்தால் எப்படி இருக்குன்னா, நம்ம ஜிடி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒய்என்டி லெவல். ஸோ லெவல் ஓ கிளாக் என்ன பண்ணும், 30 டிகிரி லீட் பண்ணும். ஸோ நம்ம ஜென்ரேட்டர் சைடு வந்து ஜீரோவிலேருந்து நம்மளுக்கு வேவ் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது லீட் பண்ணி ஜீரோவுக்கு முன்னாடி 30 ஆங்கிளுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த சப்ளை வந்து நம்மளுக்கு டிஒய்என் லெவலுக்கு வந்து சப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அது 30 டிகிரி லேக் பண்ணும் அந்த சப்ளைலேருந்து. ஸோ அதுலேருந்து லேக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 0 ஆங்கிளில் இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த சப்ளை எங்கே வரும்னா டிஸ்ட்ரிபியூஷன் எண்டு ஒய்என் லெவலில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஜிடியில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஜென்ரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் ஃபார்முக்கு மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான், மெயின் ரீசனுக்காக தான் இந்த மாரி டிரான்ஸ்ஃபார்மர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you think this is useful for your friend, you can share this video to them. Thank you for watching this video.